ஆமாம், இந்த படத்தில் எல்லா பாட்டையும் எழுதினவர் விஜய். அனைவருக்கும் வணக்கம். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல்னுடைய 3வது படம் பப்பி. முதல் படம் எல்கேஜி. உங்களுடைய ஆதரவோடு அது மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சது. அதுக்கு அடுத்த படம் கோமாளி. இன்னும் 7வது வாரம் தியேட்டரில், 150 தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய வெற்றினா மிகப்பெரிய வெற்றி. அடுத்தது பப்பி. இதுவும் உங்களுடைய ஆதரவோடு நிச்சயமாக பெரிய வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இது வந்து காலேஜில் படிக்கிற பசங்களுக்காக எடுத்த படம். கோமாளி வந்து சமுதாயத்துக்காக எடுத்த படம். எல்கேஜி ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று எடுத்த படம். அதனால் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுடைய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானரு. இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்காகவே எடுத்திருக்கிற படம். அதனால் இந்த படத்தில் வருண் கதாநாயகனாகவும் சம்யுக்தா எக்டே கதாநாயகியாகவும் நடித்திருக்காங்க. அவரோட வந்து யோகி பாபு ஃபுல் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லா சீன்லேயும் யோகி பாபு இல்லாத சீனே இருக்காது. அந்த மாதிரி ஃபுல் படமும் யோகி பாபு ஆக்ட் பண்ணியிருக்காரு. மற்ற ஆக்டர்ஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் வந்து சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் தரண். தரண் மட்டும் இல்லை, அந்த ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொருத்தர் பாடியிருக்கிறாங்க. அது தான் இந்த பப்பி படத்தினுடைய பெரிய ஹைலைட்டு. முதல் படம் பாட்டை வந்து யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு. அடுத்த பாட்டு வந்து அனிருத் பாடியிருக்காரு. அதுக்கு அடுத்த பாட்டை வந்து ஆர்ஜே பாலாஜி பாடியிருக்காரு. இன்னொரு ஒரு பாட்டை வந்து கௌதம் மேனன் பாடியிருக்காரு. அதனால் ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொருத்தர் பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாம். உண்மையிலேயே இந்த படத்தை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, மக்களும் வந்து விரும்பி பார்ப்பாங்க. இந்த படத்தில் ஆக்ட் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் சார்பாக ஒரு நல்ல படங்களை தரணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் அதில் ஒன்று பப்பி அக்டோபர் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த படம் ஜீவா நடித்த சீருன்ற படம் நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ண இருக்கிறோம். டிசம்பரில் மிர்ச்சி சிவா நடித்த சூமோ படமும் ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ தொடர்ந்து வேல்ஸ் ஃபிலிம்ஸ் சார்பாக நிறைய படங்களை தயாரிச்சுட்டு இருக்கோம். நல்ல நல்ல படங்களை மட்டும்தான் தயாரிக்கிறதுன்ற முடிவில் இருக்கிறோம். அது வந்து ரிலீஸ் ஆனப்போ உங்களுக்கே தெரியும். நன்றி, வணக்கம்.